சில கேள்விகளெல்லாம் மிகவும் விசேஷமாக அந்தந்த தலத்துக்கு மட்டுமே பொருந்துபவையாக இருக்கும். அதைப்போல் பலவும் இருக்கும். அதனால் அதை போன்ற கேள்விகளுக்கு பொதுவாக பதில் சொல்வது கடினம். மேலும் இதைப்போல் 5 நிமிடங்கள் 7 நிமிடங்கள் பேசும் இடத்தில் பதில் சொல்ல இயலாது. இன்னொன்று, எல்லாவற்றுக்குமே ஏதோ ஒரு பதில் இருக்கிறது என்றும் நினைக்க வேண்டாம். எப்படின்னு சொல்லுகிறேன். ஒரு சில திவ்ய க்ஷேத்திரங்களில் ஒரே நாச்சியார் இருக்கிறார். சில க்ஷேத்திரங்களில் ஸ்ரீதேவி பூதேவி 2 நாச்சியார்கள். சில க்ஷேத்திரங்களில் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி 3 நாச்சியார்கள். இன்னும் சில க்ஷேத்திரங்களில், இப்ப ஆழ்வார் திருநகரின்னு எடுத்துக்கொண்டால், ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி ஆதிநாயகி குருகூர் வல்லி என 5 நாச்சியார். இதே போல் எத்தனையோ க்ஷேத்திரங்கள், அதுல திவ்ய தேசங்கள்னு மட்டுமில்லை, அபிமான ஸ்தலங்கள், இன்னும் அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய கோவில்கள், ஏராளமான கோயில்கள். அதுல எல்லாத்திலையும் ஏன் இங்க ஒத்தர் மட்டும் இருக்கார், ஏன் இங்க 2 பேர், ஏன் இங்க 3 பேர் அப்படின்னால், ஒருபுறம் அந்த க்ஷேத்திரத்தினுடைய புராணத்தில் இருக்கலாம், ஆனால் அநேகமாக அப்படி தேடினால் கிடைக்காது. தேரெழுந்தூர் ஆமருவியப்பன் மூலமூர்த்தி எழுந்தருள் இருக்கிறார். பக்கத்தில் பிரஹ்லாதன் கருடன் ஏன் இருக்கிறார்னு தேடினால் கிடைக்கும், புராணத்தில் இருப்பார். ஏன் பக்கத்தில் நாச்சியார் இல்லை, ஏன் இவர்கள் இருவரும் இருக்கிறார்கள்னு கேட்டால் தெரியாது, இல்லை. பொதுவா எல்லாத்துக்கும் பதில், அங்கு அப்போது பிரார்த்தித்த ரிஷிக்கோ மற்ற ஒரு பக்தருக்கோ அந்த பெருமான் எப்படி காட்சி கொடுக்க வேண்டும் விரும்பினாரோ அப்படி கொடுத்துள்ளார். அதுல ஒவ்வொரு இடத்திலையும் ஏன் உட்கார்ந்திருக்கிறீர், ஏன் நின்றிருக்கிறீர் தெரியாது. ஸ்ரீரங்கத்தில் ஏன் சயனிக்க வேண்டும், காஞ்சிபுரத்தில் ஏன் நிற்க வேண்டும் கேட்டால் தெரியாது. அது அந்த பெருமானுடைய முடிவு. அவர் நிற்கிறார், கிடக்கிறார், இருக்கிறார். திருநீர்மலையிலோ திருவல்லிக்கேணியிலோ நின்று இருந்து கிடந்து நடந்து பறந்து எல்லாம் பண்ணுகிறீரே, ஆனா அப்ப மற்ற கோவில்கள் எல்லாம் நிற்கிறவரா மட்டும், இருக்கிறவரா மட்டும், சயனித்தவரா மட்டும் இருக்கிறீரே, எதனால்னு கேட்டால் தெரியாது. ஏன் சொல்ல வரேன், இதை போல இருக்கிற பல கேள்விகளுக்கு ஏதோ விசேஷமான பதில் இருக்கும் என்று நினைக்க வேண்டாம். அந்த பெருமானுக்கு அங்க என்ன பிடித்தமோ செய்கிறார், அவ்வளவே. அப்படி பார்த்தோம் வச்சுங்க, சில க்ஷேத்திரங்களில் ஹனுமார் இருக்கிறார், சில இடங்களில் இல்லை. சக்கரத்தாழ்வார் இல்லை. இப்ப போன சம்பரோக்ஷணத்தின் போது பிரதிஷ்டை பண்ணோம் என்று சொல்லலாம். 10 வருஷத்துக்கு முன்னால் தான் சக்கரத்தாழ்வார் சன்னதி நூத்தன பிரதிஷ்டை என்று பல கோவில்களிலும் இருக்கலாம். புதுசா ஹயக்ரீவ பிரதிஷ்டை ஆயிருக்கும், தன்வந்திரி பிரதிஷ்டை பண்ணியிருப்பார்கள். கோவில் 1000 வருஷம் பழசா கூட இருக்கும், ஆனா இந்த சின்ன சின்ன சன்னதிகள்லாம் புதுசா வந்திருக்கும். இப்ப கொஞ்ச நாள் கழித்து, இப்போ இன்னொரு 25 வருஷம் கழிச்சு இந்த சன்னதியில் தன்வந்திரி இருக்கிறாரே, அந்த கோயில் தன்வந்திரி இல்லையேன்னு கேட்டால் என்னன்னு பதில் சொல்ல முடியும். அங்க இருக்கிற பக்தர்கள் விருப்பப்பட்டார்கள், எழுந்துள்ள பண்ணினார்கள். அடுத்த கோவில் பக்தர்கள் இன்னும் 10 வருஷம் கழிச்சு விருப்பப்படுவார்கள், எழுந்தருள் வைப்பார்கள்.
அவ்வளவுதான் பதில் இருக்க முடியும். இந்த கோவில் கோபுரம் இத்தனை நிலையாக இருக்கிறதே, ஆனா அந்த கோவிலில் அத்தனை நிலைகள் எப்படி? இந்த கோவிலில் மூணு பிராகாரங்கள் இருக்கின்றனவே, ஸ்ரீரங்கத்தில் எதுக்காக ஏழு பிராகாரம்? திருப்பதியில் ஏன் ஏழு பிராகாரம் இல்லைனால் தெரியாது. ஆனால் இப்ப நான் அஞ்சு நிமிஷமாகவே உங்களிடத்துல தெரியாது தெரியாது தெரியாதுன்னு சொல்லியிருக்கேன். தெரியாதுன்னு சொல்றதுக்கு நீர் எதுக்கு அப்படி நீங்க கேட்கலாம், நியாயமான கேள்வி. உண்மையைத்தானே சொல்ல முடியும். அப்ப நாம செய்ய வேண்டியது என்ன? இங்கு எப்படி எழுந்தருள் இருக்கிறாரோ அங்கு அப்படி அவரை துதித்து அனுபவிக்க வேண்டும். அதுதான் நாம் செய்ய வேண்டியது. ஏன்னா இதை போல் நமக்கு கேள்விகள் தோண தோண அதுக்கு பதில் கிடைக்காத வரைக்கும் சுத்தி சுத்தி அதிலேயே வருவோம். அப்ப நமக்கு புரிதலோ அறிதலோ அனுபவமோ குறைந்து போய்விடும். இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் பக்தி, சரணாகதி, நாம செய்ய வேண்டிய அனுஷ்டானங்கள், நமக்கு இருக்க வேண்டிய நிஷ்டை, அதுல இன்னும் நிறைய கேட்டுக்கொள்ள வேண்டும். இன்னும் இப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, இன்னும் என்ன எப்படி வசத்திக்கலாம், இன்னும் எப்படி ஆச்சாரத்தை கடைபிடிக்கலாம், இன்னும் எப்படி நேர்மையா இருக்கலாம், இன்னும் எப்படி சத்தியம் பேசணும், அந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய நாம எப்படி இன்னும் அகிம்சையை கடைபிடிக்கலாம், புலனடக்கம் எப்படி செய்யலாம், வேற பிரயோஜனங்களுக்கு எப்படி ஆசைப்படாமல் இருக்கலாம், எல்லா ஜீவராசிகளிடத்திலும் எப்படி கருணையோடு இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் நிறைய நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். பகவத் விஷயத்தில் அவர் எப்படி எங்கு இருக்கிறாரோ அப்படி ஏற்றுக்கொண்டு அப்படியே தொழ வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.